தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருவக்கரை கிராமத்தில் கிழக்க 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேட்டு நிலப்பகுதியில் மணல் பாறைகளுக்கு இடையில கல்லாக மாறிய மரங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஏதோ கதை விடுறாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா இந்த படிவு பாறைகள் மணற்கல் தொகுப்பை சேர்ந்தவைன்னு சொல்றாங்க. சுமார் 2 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் இருந்து காடுகளில் இருந்து ஆற்றில் அடித்து கொண்டு வரப்பட்ட மரங்கள் ஒரு கட்டத்துல மணலோடு கூழாங்கல்லோடு சேர்ந்து இங்கிருந்த நீர்நிலைகளில் படிந்து காலப்போக்குல மேலும் மேலும் மணற்படிவங்களால அடுக்கடுக்கா படிஞ்சதால ஏற்பட்ட வெப்ப அழுத்த மாற்றங்களால இவை மரங்களின் தன்மையை இழந்து சிலிக்காவை எடுத்துக்கொண்டு கல்மரங்களாக மாறிச்சுன்னு சொல்றாங்க. ஆயினும் கல்மரங்களில் கால வளையங்கள் கணுக்கள் போன்றவை மரத்தின் தோற்றம் மாறாமல் அப்படியே இருக்கணும் சொல்றாங்க. இங்க சுமார் 247 ஏக்கர் பரப்பரவுல 200க்கும் மேற்பட்ட கல்மரங்க இருப்பதா சொல்றாங்க. பெரும்பாலும் படுக்க வாக்கில் கிடக்கின்ற இந்த அடிமரங்கள்ல கிளைகளோ வேர்களோ பட்டையோ இல்லைன்னு சொல்றது வந்து எந்த அளவு சாத்தியம் தெரிஞ்சுக்கலாம்னு நாங்க போயிருந்தோம். காலங்காலமாக தொடர்ந்து இயற்கையில வந்து ஒன்றோடு ஒன்றா பிணைந்ததால இது வந்து கல்மரங்களாக மாறி இருக்க வேண்டும் என்பது தெளிவா தெரிஞ்சிக்க கூடிய அளவு பல அறிஞர்கள் வந்து அதை மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு கல்மரங்கள் வந்து 30 மீட்டர் நீளமும் 1.5 மீட்டர் குறுக்களவும் உடையவைன்னு சொல்றாங்க. அதாவது 1781 என்னும் ஐரோப்பிய அறிஞர் இந்த கல்மரங்களை பற்றி ஆய்வு செஞ்சிருக்கார். இவைகளில் சில வந்து திறந்த விதை தாவர இனத்தையும் சில மூடிய விதை தாவர இனத்தையும் சேர்ந்தவைன்னு இக்காலத்தில் உள்ள புன்னை கட்டாஞ்சி ஆமணக்கு குடும்பங்களை சேர்ந்த மரங்களாகவும் புளிய மரத்தை போன்றவைகளும் இங்க கல்மரங்களாக உள்ளதா சில மேற்கோள் காட்டுறாங்க. உலகின் சில பகுதிகளில் மட்டுமே கிடைக்கும் இந்த அரிய வகை கல்மரங்கள் பூமியின் வரலாற்றை உரைக்கும் வரலாற்று சான்றுகள். இவ்வகை கல்மரங்கள் மிகவும் கவனமாக போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியவையாகும் என்று நம்ம அரசாங்கம் பல வகையில வந்து அதுக்கு பாதுகாப்பு செய்து ஒரு காட்சி கூடமாக ஏற்படுத்தி இருக்குது. இது வந்து தேசிய புவியியல் நினைவு சின்னங்களை பராமரித்து வரும் இந்திய புவியியல் ஆய்வுத்துறை 1957 ஆம் ஆண்டு இந்த கல்மரங்களை போற்றி பாதுகாத்து வருதுன்னு சொல்றாங்க. ஆனா இவையெல்லாம் உண்மையான்னு நாங்க போய் பார்க்கும்போது உண்மையிலேங்க 2 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம பார்க்க முடியாத பல முன்னோர்கள் வாழ்ந்த காலத்துல காடுகளா இருந்த இந்த காட்டு மரங்கள் ஆற்றுல அடிச்சுக்கின்னு வந்து இன்னைக்கு 2 கோடி ஆண்டுகளுக்கு பின்பு நம்ம கண்ணுல நேரடியா பார்க்கக்கூடிய அந்த மரங்கள் அழகா படுத்து கிடக்கிறத பார்க்கும்போது உண்மையிலே இதுவரைக்கும் நாம தெரிஞ்சுக்கணும் அத்தனை வரலாறும் உண்மைன்னு நம்மளால நம்ப முடியுது. இந்த காணொளிய பாக்குறவங்க நம்ம அருகில் இருக்கின்ற இந்த திருவக்கரை அந்த பகுதியில் இருக்கிற இந்த கல்மரங்களை ஒரு முறையாவது பாருங்க. பள்ளி மாணவர்களை அழைச்சின்னு போய் கண்டிப்பா இந்த வரலாற்று ஆவணங்களை அவங்க கையில கொண்டு போய் சேர்க்கணும். அப்பதான் அடுத்த தலைமுறைக்கு இது போய் சேரும்னு நாங்க நம்புறோம். இந்த அரிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இத 10 பேருக்கு கொண்டு செல்லுங்க.